பாட்டு என்னங்க பாட்டெல்லாம் பாட மாட்டேங்க, சும்மா பண்ணாங்க போடுவனுங்க ஒரு நாலு வரி, அது கூட ஆசிரியர் போட்டாங்கன்னா போடுவனுங்க. இப்படி எல்லாம் வில்லுங்கத்தில் சேர்த்து விடாதீங்க நீங்க. இல்ல பண்ணாங்க இது இப்ப போடுறீங்கன்னா, சரி இருங்க பாடுறேன். ஒரு ஒண்ணாங்க போதுங்களா? ஒரு ஒண்ணாங்க போதாதுங்க, இத்தனை உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் பாடுங்க. சரி விடுங்க, தெரிஞ்சதை நான் பாடுறேங்க. ஆ சரி சரிங்களா. ஆ வீட்டு கூப்பிடுறீங்களா தானா வாங்க வாங்க வாங்கிற மாதிரி இருக்குதுங்க. மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். சரிங்க, இப்போ இது பாரம்பரிய கலைகள் மட்டும்தானா, இப்போ இந்த மாதிரி ஃபோக்ஸ் மற்ற நான் என்னென்ன ஸ்கூல் டைமில் பரதமெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தேனுங்க, ஒரு அஞ்சு வருஷம் ஆடிக்கிட்டு இருந்தேனுங்க. பாடுறேன். அப்புறம் அப்புறம் இல்லை, இப்போ 12வது 10வது படிக்கும்போது பரிசு இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, நல்லா பயமுறுத்தி படிக்க வேண்ட படிக்கிறது பாருங்கள், இதுக்கெல்லாம் ஆடெல்லாம் போக வேண்டாம்னு வீட்டில் திட்டினானுங்கன்ட்டு நானும் சரின்னு படிக்கிறக்கு போயிட்டுனுங்க. சரிங்க. அப்புறம் இப்போ தாங்க இல்லை, நம்ம ஊரில் கும்மி வத்துக்கலாம் அது வத்துக்கலாம் அது கற்றுக்கலாம்னு கலையை கொண்டு வந்து ஓட்டாங்க, அதனால தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேனுங்க. சரி சரி சரிங்க. இப்போ இருக்கிற ஊரில் இருக்கிற அத்தனை கலையுமே யார் கற்றுக்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் எல்லா கலையும் கற்றுக்கிறீங்க. எனக்கு அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாது, அப்புறம் திடீர்னு அந்த பண்ணாங்க பாடுறப்போ அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. நீங்கள் எப்படின்னுங்களா, நீங்கள் பாட்டு பாடுறப்போ பண்ணாங்க ஓடுறப்போ நீங்கள் அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டெப்பும் மாறாது ஒன்றும் மாறாதுங்க. ஓ, நீங்கள் கால் தானாக ஸ்டெப்புக்கு போகுங்க. ஓஹோ, கால் தானாக போகுங்க. ஆமாங்க, தூங்கும் போது கூட கால் தானாக ஆடிட்டு இருக்குங்களா? எங்கள் அம்மா உதச்சு கீழே தட்டி இருந்த பாருங்க. அம்மா கீழே தள்ளி விட்டு. ஆமாங்க, அதனால எங்கள் அம்மா இப்போ என் பக்கத்தில் தூங்குறதே இல்லைங்க. அது சரி, அது சரிங்க. சரி, இப்போ இவ்வளவு ஆர்வம் இருக்குதுங்க, டான்ஸில் ஆர்வம் இருக்குது, வேற வேற படிப்பில் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆர்வம். படிப்பு விஷயத்தை எங்கிட்ட கேட்காதீங்க சிஸ்டர், இந்த வெள்ளாமணி கேளுங்க நான் பதில் சொல்லுவேன், இந்த படிப்பு விஷயத்தில் எங்கிட்ட கேட்காதீங்க. அது சரிங்க. ஆஹா, சரி. அப்போ வேற கலைகளை தவிர்த்து வேற எதுலேயும் ஆர்வம் உண்டுங்களா? கலைகளை தவிர்த்து நமக்கு இந்த வெள்ளம் பண்ணுறதுல ஆர்வம்ங்க. சரிங்க. அப்புறம் இந்த ரேக்லாம் வண்டி பூட்டி ஓட்டுறது, ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துறது, இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகங்க. சரி சரிங்க. இப்போ ஜல்லிக்கட்டு காலை கிடச்சா பட்டை கிளப்பிடுங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தான் இருப்பங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா? காலையாவது காலை ரெண்டு மாடை வாங்கி கட்டினா கூட அது பால் கறக்குங்கிறாங்க, காலை வாங்குறதுக்கே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரிங்க. சரிங்க. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டில் கொண்டு போய் காலை இறக்குற மாதிரி இருந்தால் எப்படி எங்கே போய் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறது, எதாவது பிளான் இருக்குதுங்களா? பிடிச்சிட்டு வரதுன்னுங்க, நீங்கள் மாமா தோட்டத்திலே இருக்குதுங்களா? இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வாங்கி வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலை கண்ணு மாடு எல்லாங்க, எல்லாம் நாட்டு மாடு தானுங்க. சரி சரி. வேணும்னா ரெண்டு மாடு கண்ணு பிடிச்சி கொண்டு வந்து கட்டினோம்னா அது தானே வளர்ந்ததுன்னா. சரி, நாமளும் ரெண்டு பயிற்சி கொடுத்தோம்னா கூட்டிட்டு போக வேண்டியதானுங்க. நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க காலைக்கு? ஆனா ஒண்ணும் இல்லைங்க, ரெண்டு தகரக்கொட்டையை போட்டு உள்ள நிக்க வச்சு ரெண்டு மாசம் மூணு மாசம் மாட்டை வெளியில காட்டாம நாமளே உள்ள போய் தண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒருத்தருக்கும் பழகாதுங்க. காலை கொண்டே உடையில எல்லாத்தையும் பார்த்து சீரதான் செய்யுங்க. தண்ணி கட்டுறக்கு மட்டும் வெளியில கூட்டிட்டு வந்துட்டு தென்னை மரத்துல பொம்மை கட்டி விட்டு பிராக்டிஸ் கொடுத்தோம்னாவே ஓதுங்க. எழுதுறதுக்கு எக்ஸாம்ல எப்படிதான் நீ மார்க் வாங்குற அப்படின்னு தான் கேக்குறாங்க.
நான் இதுக்கு என்ன பண்றது பதில் சொல்றதே தெரியுமா? நீங்க நான் கிளாஸ் ஏதாச்சும் ரெண்டு கவனிப்பேங்க, அதை வச்சுதான் எக்ஸாம்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. படிக்கிறதே இல்ல, வீட்டுல வந்து புக்கல் எடுக்கமானுங்க எங்க அம்மா டனும் கேட்டு பாருங்க. வீட்டுல புக் எடுக்கிறதே இல்லைங்க, ஒரு அரை மணி நேரம் படிப்புங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த டாபிக் இருக்குது அவ்வளவுதானுங்க. மத்தபடி உட்காந்து மாங்க மாங்கன்னு மக்கப் பண்ணிட்டு போய் எழுதல அது ஒரு யூஸும் இல்லைங்க. அது சரிங்க, அதனால ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. சரி சரி, நான் இந்த போன செம்மலையே பார்த்தீங்கன்னா நான் ப்ராஜெக்ட் பண்ணணுங்க. நான் எனக்கு ஆறு மணிக்கு ப்ரோக்ராம் இருக்குது, நான் போகணும் வீட்டுக்கு நேரமே. அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீ போ, நீ போ வேலை பாரு, நாங்க உங்க வேலையை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ராஜெக்ட் வேலையில அவங்க எல்லாம் தான் பண்ணி கொடுத்தாங்க. உங்க வேலையை நடனமாடுறதுதானா? இல்லைங்க, நானு அப்புறம் படிப்பையும் பார்க்கணும் இல்லைங்க. அது சரிங்க, அப்புறம் அவங்க கூடமான எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் நானும் இப்போ எல்லா ப்ரோக்ராமுக்கு போய் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. ஆறு மணி அப்புறம் ரெண்டரை மணி நேரம் ஆகுதுங்க. அப்புறம் வந்து சலுப்புலேயே போயிட்டு வந்து அப்புறம் எழுதி முடிச்சு ப்ராஜெக்ட் பண்ணி எல்லாம் முடியாது காரியங்க. சரிங்க, அதனால அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்காட்டி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்குதுங்க. சரிங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நாலஞ்சு கலை பத்து கலைன்னு சும்மா அப்படியே அடிக்கிட்டே போகிறீங்க. ஆமாம், உங்களை மாதிரியே மற்றவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி மற்ற கலைகள் மீது ஆர்வம் கொண்டு ஆடுறாங்களா? ஒரு கலை இல்லாமல் மற்ற கலைகளும் கற்றுக்கிட்டு ஆடுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒருத்தரும் இல்லைங்க. சரிங்க, எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாரும் இல்லைங்க. சரி சரிங்க, ஒரு கலைய வந்து பூர்ணமா கத்துக்கிட்டு அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுலயே மாஸ்டர் ஆகலாம். இருக்கிற எல்லா கலைக்கும் நாம என்னமோ ரெண்டு ரெண்டு மணி நேரம் போய் ஆடிட்டு வரமுங்களா, அதோட போதுங்க. நமக்கு அந்த மாஸ்டர் பதவியே வேண்டாங்க. இல்ல சரி, இப்போ நீங்க மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கிற மாதிரி இல்லீங்களா? மத்தவங்களுக்கு எப்படின்னா, நான் இப்ப எங்க குரூப்ல நாங்க ஆடிக்கிட்டு இருக்கிறோம்னா ஒரு நாலு பேர் வந்து நாங்க கத்து கொடு அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா நான் எங்க ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு நான் சரி சொல்லி தரணுங்க அப்படின்ற ஒரு நாலு பேருக்காச்சும் சொல்லி தருவனுங்க. சரி சரிங்க, சரி சரிங்க. ஆனா நானா போய் ஒரு குரூப் ஆரம்பிச்சு நான் ஆசிரியர் ஆகணும் அப்படின்லாம் எந்த எண்ணமும் இல்லைங்க. இல்ல அப்புறம் பாட்டு பாடுவீங்களா? பாட்டு என்னங்க, பாட்டுலாம் பாட மாட்டேங்க, சும்மா பண்ணாங்க போடணுங்க ஒரு நாலு வரி. அது கூட ஆசிரியர் போட்டாங்கன்னா போடுவானுங்க. இப்படி எல்லாம் வில்லுங்க தான் சேர்த்து விடாதீங்க என்னைய. இல்ல பண்ணாங்க, இது இப்ப போடுறீங்கன்னா கொஞ்சம் சரி இருங்க பாடுறேங்க. ஒரு ஒண்ணாங்க ஓதுங்களா? ஒரு ஒண்ணாங்க போதாதுங்க, இத்தனை உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் பாடுங்க. சரி விடுங்க, தெரிஞ்சது நான் பாடுறேங்க. சரிங்களா, ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிங்க ஆரம்பிங்க. செய்தர் தன்னானம் தானானம் தானே நானானம் தானே நானே நன்னாம் ஓர் தன்னானம் தானே நானே நன்னாம். அது என்ன பண்ணாங்கன்னா இப்போ வீட்டுக்கு கூப்பிட்றீங்களா? தானானா வாங்க வாங்க வாங்கங்கிற மாதிரி இருக்குதுங்க. ஏனுங்க அப்படி இல்லையா? சரி சரி, இப்போ அதுக்கான வரிகள் என்னங்க? பாட்டுங்களா? அதையும் பாடிட்டுங்களா? எனக்கு ஒரு ஒரு வரி தான் தெரியுங்க. சரி பாட்டுங்களா? பாடுங்க பாடுங்க. தெண்டபாணி என்னும் கொண்டாடும் காவடிகள் அண்டமெல்லாம் ஆட்டவே பாலரும் கொண்டு மகிழ்ந்தாடவே. பாட்டும் பட்டை கிளப்புறீங்க, அப்புறம் கம்முன்னு நீங்க பாட்டு பாடலாம் இல்ல? இல்லைங்க, நமக்கு அதுல இனி விருப்பமே இல்லைங்க. பாட்டு கத்துக்கிறது விருப்பம் இல்லைங்களா? பண்ணாங்க மட்டும் பாடணும்னு ஒரு விருப்பம் இருக்குதுங்க, அவ்வளவுதான். இல்லைங்க, லிரிக்ஸ் எல்லாம் பாடி சிங்கிங்ல வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா? சிங்கிங்ல நமக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நமக்கு ஆடுறது மட்டும் தானுங்க. ஆட்டம் பாட்டு கொண்டாட்டம் தானுங்க. ஆமா, பாட்டும் பாடலாம் நமக்கு வேண்டாங்க, பாட்டு பாடுறதெல்லாம் நமக்கு ஆட்டம் மட்டும் போதுங்க. அது சரிங்க சரிங்க. ஆட்டத்துல உலகத்துல எந்த கலை இருந்தாலும் சைனாக்குனாலும் போயிட்டு வந்துருவீங்க. சைனாக்கு போற வாய்ப்பு கிடைச்சா போயிடணும், அதெல்லாம் போயிடணும். இல்லைங்க, இப்பவே பாக்குறக்கே அப்படித்தான் இருக்கிறீங்க. இளவரசின் பேர் வச்சுக்கிட்டு அங்க கொண்டு எல்லாம் அந்த டிரெஸ் போட்டுட்டு வருவாங்களா? எல்லா நாட்டுல இளவரசியா இருக்கிறது நமக்கு பெருமை தானுங்க. அது சரிங்க. அம்மணி ஏனுங்கம்மா பாட்டுக்கும் நீங்க வள்ளிக்கும்மியில ஆடக்கூடிய பாட்டுக்கும் நடனத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? எல்லாமே ஒண்ணுதானுங்க, கும்மி எல்லாம் ஒண்ணுதானுங்க, பாட்டு எல்லாமே ஒண்ணுதானுங்க. ஆடுறது மட்டும் கொஞ்சம் எல்லா கும்மிக்கும் மாறணுவீங்களே. ஓ சரி சரிங்க, சரி சரிங்க. சரி, இப்போ நீங்கள் இது கலைகள் கற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க, அது இல்லாமல் இப்போ நீங்கள் வேற தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்கிறீங்களா? கரத்தை மட்டும் கற்றுக்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குதுங்க, பார்க்கலாங்க. அதை மட்டும் வீட்டில் கேட்டு பார்க்கணுங்க முதல்ல. எனக்கு இப்போ நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க? கரத்தை கற்றுக்கிட்டு யாரை போய் அடிக்க போகிறீங்க? தற்காப்புக்கு தானுங்க நான் அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் வெளியில் போயிட்டு வரணுங்க. அப்புறம் நைட்டுக்கு இதை எங்கேயாச்சும் நானும் அம்மா வெளியில் போயிட்டு வந்தோம்னா எவனாச்சும் குறுக்கு காட்டினாக்கோ நமக்கு யூஸ் ஆகுதானுங்க. போட்டு தள்ளுவீங்க? ஆமாங்க, போட்டு தள்ளுறதுக்கு நாம கற்றுக்க வேண்டாங்க, சும்மா ஏதோ
விருப்பம் இல்ல ரைட்டுங்க. சரிங்க, இப்போ சாப்பாடு வந்து வீட்டில் அம்மா தான் செய்கிறாங்களா இல்லை சித்தி வீட்டுக்கு போயிருவீங்களா? அதே இல்லைங்க, வீட்லேயே அம்மாவும் சித்தி தான் மண்ணு ஏதாச்சும் இருக்குதுங்களா? ஏன் நாங்களாம் பண்ணக்கூடாதுங்களா? வர என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் வெங்காயம் கட் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த மாதிரி இல்லைங்க, எல்லா வேலையும் பண்ணுவோங்க. எல்லாருக்குள்ள போயிட்டேன்னா ஏ டு இசட் எல்லாமே நடக்குங்க. இன்னும் நான்வெஜ் மட்டும் இன்னும் தெரியாதுங்களா செய்யறதுக்கு? ஓ, என்ன வேலை செய்வீங்க? இந்த வெஜ்ஜில் எல்லாமே செய்வேனுங்க. காய்கறி நறுக்கிறதுலேருந்து சாம்பார் வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நடக்குங்க. உண்மையாலுமே செய்வீங்களா சும்மா பேச்சுக்கு சொல்கிறீங்களா? அட நெசந்தானு சொல்கிறேன் நான். நான் சும்மா எனக்கு நான் சொல்ல போகிறேன். அது சரிங்க. ஆ ஓகே, இதெல்லாமே செய்வீங்க? எல்லாம் செய்வேனுங்க. நமக்கு நான்வெஜ் மட்டும் வராதுன்னு வைங்களேன். நான் ஏன்னா நான்வெஜ் சாப்பிடணும்னு வைங்க, அதனால நான்வெஜ் பக்கம் போகாமல் இருக்கிறேங்க. நான்வெஜ் பக்கம் போகல? ஆமாங்க. ஓ சரி சரிங்க. இப்போ வந்து உணவுல நீங்களே சமைக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமாங்க. என்னென்ன சமையல் பண்ணுவீங்க நீங்க? பருப்பு, குழம்பு, ரசம் எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே நடக்கும். காய் புதுசா ஏதாச்சும் இந்த அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் வீடியோஸ் பார்த்து செய்யறதும் இருக்கு, நானா வந்து அம்மாகிட்ட அம்மாட்ட கத்துக்கிட்டது வச்சு நான் பண்றதும் இருக்குன்னு வைங்களேன். அது சரிங்க. சரி, இப்போ இதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க? நீங்கள் செய்வீங்க, சாப்பிட்றதாரு எங்கள் வீட்டில் எல்லாம் நின்றுக்குறாங்க. நானும் நிற்கிறேன் பாருங்க. அது சரி, எம்மா நிற்கிறேன் பாருங்க. அதான் நீங்கள் சமைச்சது நீங்கள் சாப்பிட்டீங்களா? மற்றவங்க சாப்பிடணும் பண்ணுங்க. அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிடணும் இருக்குங்க விதி அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நல்லா இருக்குங்க. சரி 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 சரிங்க. இப்போ நம்ம தட்டெல்லாம் அறுத்து முடிச்சாச்சுங்களா? ஆச்சுங்க. நீ கரை ஓட்டுறலாங்க. சரிங்க. நீ எருமை மாடும் வந்துருங்க. சரி, போனால் சரியா இருக்குங்க வைங்களே. கறவை போட தெரியுங்களா? கறவை கறப்பணுங்க, மாடு மட்டும். எருமை கறக்க மாட்டுங்க. சரி சரி, மாடு மட்டும். சரி, எவ்வளோ கறப்பீங்க? நான் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு கறப்புங்க. அதுக்கப்புறம் அப்பாவே வந்துருவாங்க. ஓ சரி சரிங்க. இப்போ எல்லாமே தோட்டத்து வேலையில வீட்டில் தற்சார்பு வாழ்க்கை எல்லாமே. என்ன சொல்றதுங்க, இது விரும்பி நானா பண்றதுங்க. ஒருத்தங்க வற்புறுத்தி இதை பண்ணுன்னு யாரும் சொல்லி நான் பண்றது இல்லைங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்றேனுங்க. ஒருத்தனுக்கு வந்து இந்த இது மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை கத்துக்கணும், அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்வால்மெண்ட் வரும். இந்த விஷயத்துல நீங்க உண்மையிலே சிறப்பு, பாராட்டலாங்க. நன்றி. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன உடனே உண்மையாலுமே நாங்களே நீங்க செஞ்ச சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தானே அதுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியும். சரி விடுங்க, ஒரு நாள் வாங்க, நானும் செஞ்சு போட்டுறேன். ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க. நாங்க வேணாம், நாங்க அந்த அளவுக்கு கொடுமையா இருக்காதுங்க. இளவரசி சொல்லுங்க, உங்களை வந்து இப்ப வள்ளி கும்மி ஆட்டம், பெருஞ்சலங்க, ஒயிலாட்டம், இந்த மூணுமே ஒரே நாளில் நடக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் எதில் விருப்பம் இருக்குது? எதில் போய் நீங்கள் பங்கேற்றுக் கொள்வீங்க, ஆடுவீங்க? நீங்கள் இப்படி குண்டக்கு மண்ட கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க. நீங்க இத்தனை கத்து வச்சிருக்கீங்களா? அப்புறம் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமில்ல? உங்களுக்கு பெருஞ்சலங்க இடத்துக்கு தான் போகணும். ஏன் பெருஞ்சலங்க இடத்துக்கு போறீங்க? அது எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு போய் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வைங்களேன். ரொம்ப ஆசைப்பட்டு கிடைக்காது அப்படின்னு நினைச்சு போய் கடைசியில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு போனங்காட்டி பெருஞ்சலங்க ஆட்டம் எப்பவுமே ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். பெருஞ்சலங்க ஆட்டம் ஃபர்ஸ்ட். ஆமாங்க ஆமாங்க. ஆனா மற்ற ஆட்டமும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? மற்ற விருப்பம் இருக்குங்க, ஆனா எல்லாமே ஒரே நாள்ல வந்தா என்னால ஒண்ணே அதுக்காக அடேங்கப்பா. பரவாயில்ல, உங்களுக்கு வீட்லயும் இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, எல்லா அம்மாவும் சப்போர்ட் பண்றாங்க. அம்மா உங்க வள்ளிக்கும்மி ஆடுவாங்களா? அம்மா என் கூட வள்ளிக்கும்மி ஆடுவாங்க. ஓ, அம்மா வள்ளிக்கும்மி ஆடுவாங்க. அது சரி, அப்ப ஃபுல் சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் இருக்கிற இடத்துல நான் அப்புறம் ஊரூரா போயிட்டு இருக்கேன் நானு. எல்லா பக்கம் கூடி வள்ளிக்கும்மி ஆடுறேன். வள்ளிக்கும்மி ஆடுறேன். ஓ, இப்ப நிறைய வெளியில வெளியூரும் போய் ஆடுறீங்க? வெளியூர் அப்படின்னு இங்க இப்ப லோக்கல்ல தான் இந்த பழனி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கூட டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி சில இடத்துல போய் ஆடுவீங்க? ஆமாங்க ஆமா. அப்புறம் இப்படி போய் ஆடுறதுனால இப்ப உணவு எல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவேனுங்க. சரி சரிங்க சரி சரிங்க, பரவாயில்லைங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து வள்ளிக்கும்மி, ஒயிலாட்டம், பெருஞ்சலங்கை ஆட்டம், இப்போ கம்பத்தாட்டம் கற்றுட்ருக்கிறீங்க, அது இல்லாமல் இன்னும் என்னென்னமோ பரதநாட்டியம் என்னென்னமோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல, இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான கலைகளை கற்றுக்கொள்ளுங்க. இது எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. நன்றி இளவரசிங்கோ. நன்றிங்க, 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 நன்றி. காத்தடிக்குதுங்க கொஞ்சம்.
பாத்து இங்க தட்டோட சேர்த்து தூக்கிட்டு போயிருக்கோம். அந்த அளவுக்கு நாம வீக்கா இல்லீங்க. யா இல்ல அதுக்கு நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு பார்த்தாவே இங்க அந்த டந்தர ஆடிட்டே இருக்கீங்களே காத்தடிச்சு. அது டான்ஸ் வைப்ல இருக்குங்கட்டி அந்த டான்ஸ்ல வரணும் வெச்சீங்களே. நன்றிங்க நன்றிங்க நம்ம நன்றிங்க இளவரசி. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க.